எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஃப்ரோசன்ரீல் சேனலில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மணி ஏர்னிங் ஆப் ஆர் வெப்சைட்டை நம்ம போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னைக்கு நீங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க, அதுவும் அன்லிமிட்டட் ஏர்ன் பண்ண போகிறீங்க. இந்த ஒர்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது ஒரு மொபைல் ஆப். ஸோ மொபைல் ஃபோன் வச்சுருக்க யார் வேணாலும் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் இதுக்கு எந்த ஒரு ஏஜ் மட்டும் கிடையாது. அண்ட் இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. இது 100% ஃப்ரீ. ஸோ இந்த ஒர்க்கை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டே டு டே லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக சாங்ஸ் கேட்போம். ஸோ இனி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி சாங் கேளுங்க, எக்கச்சக்கமாக சம்பாருங்க. இந்த ஆப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மினிமம் விட்ரால் ஜஸ்ட் 7 ரூபீஸ் தாங்க. இப்போது இந்த ஆப்பை என்னென்னு தெரிஞ்சுக்க நீங்கள் கண்டிப்பாக ஆர்வமாக இருப்பீங்க. அப்புறம் அதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு வாங்குங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம ஃப்ரோசன்ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்களா? இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவோட சூப்பர் கமெண்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோட பெஸ்ட் கமெண்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவோட சூப்பர் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுறேன். பாருங்க இப்போ டேட் ஸ்டாகர கிளிக் பண்ணுங்க. இப்போ இதுல தெரியுற எல்லா ஆப்ஷனையுமே நீங்க இப்போ செலக்ட் பண்ணுங்க. இப்போ கண்டினியூவா கிளிக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்ம இதுல ஒரு கோல் செட் பண்ணணும். அதாவது நீங்க $1 ஏர்ன் பண்ண போறீங்களா, இல்ல $3 ஏர்ன் பண்ண போறீங்களா, ஆர் $6 ஏர்ன் பண்ண போறீங்களான்றத நீங்க டிசைட் பண்ணணும். நீங்க ஜஸ்ட் 2 to 3 hours ஒரு நாளைக்கு நீங்க சாங் கேட்குறீங்க அப்படின்னா உங்களால $1 ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம கரன்சி படி பார்த்தீங்க அப்படின்னா 75 rupees ஏர்ன் பண்ண முடியும். இதே நீங்கள் 4 to 5 hours நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா $3 ஏர்ன் பண்ண முடியும். அதாவது நம்ம கரன்சி படி பார்த்தீங்கன்னா 225 rupees ஏர்ன் பண்ண முடியும். இதே ஒரு நாளைக்கு நீங்கள் 5 to 6 hours நீங்கள் சாங் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் $6 வர ஏர்ன் பண்ண முடியும். அதாவது நம்ம கரன்சி படி பார்த்தீங்க அப்படின்னா 450 rupees ஏர்ன் பண்ண முடியும். இப்போ நான் இந்த $6 செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கோலை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம கோல் செட் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க 1 point கொடுக்குறாங்க. இப்போ கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் டியூட்டோரியல நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு சாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சாங் பிளே ஆகும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு இவங்க 2 points கொடுக்குறாங்க. இப்போ நான் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். இப்போ கீழே இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் டியூட்டோரியலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்ககிட்ட 20 points இருக்குது. இப்போ நான் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் ப்ரிஃபரன்ஸை மட்டும் செட் பண்ணதுக்கே நமக்கு ஃப்ரீயாக 23 points இவங்க கொடுக்குறாங்க. இப்போ நான் கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம டெய்லி கோல் பார்த்திங்கன்னா 20 points. ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா 23 points ஏர்ன் பண்ணதுனால நமக்கு 4 points இவங்க எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. இப்போது கெட் ஸ்டார்டட கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் ஸ்க்ரீனை எனேபிள் பண்ணால் கூட உங்களால் இதில் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஸ்க்ரீனில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். இப்போது இதுதாங்க என்னோடய ஹோம் ஸ்க்ரீன். இப்போ எடுத்ததும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆல்பம்ஸ், ரேடியோ, ஒரு எஃப்எம் ஸ்டேஷன்ஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்கும். இப்போ நம்ம எப்படி நமக்கு பிடிச்ச சாங் கேட்குறதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம பார்த்துலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கீழே பூஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பாருங்கள் 2 points இவங்க கொடுக்குறாங்க. தென் உங்கள் லொக்கேஷன் அக்சஸை நீங்கள் எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 5 points இப்போ கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள் நம்மக்கிட்ட 27 points இருக்குது. சரி, இதில் நம்ம எப்படி சாங் கேட்குறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இது ஒரு US ஆப்புங்கிறதுனால இவங்க மோஸ்ட்டாக வந்து இங்கிலீஷ் ஆல்பம் தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சர்ச்சை கிளிக் பண்ணி US தமிழ் FM, ஸ்டார்ட் மியூசிக், மாஸ் தமிழன், SS தமிழ் ரேடியோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் இருக்கிற தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இப்போ இதிலிருந்து நமக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் இதில் கேட்கலாம். ஸோ எனக்கு பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா SS தமிழ் ரேடியோ.
ஸோ இதில் இவங்க ப்ளே பண்ணுற சாங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஷனுக்கு கீழே போய் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால அவங்களால ஈஸியாக அதில் நீங்கள் சாங் கேட்க முடியும். ஸோ இதில் தமிழ் மட்டும் இல்லைங்க, எந்த லாங்குவேஜ் சாங்ஸ் வேணாலும் நீங்கள் இதில் கேட்டு ஏர்ன் பண்ணலாம். இதில் சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே உங்களோட ஏர்னிங்ஸும் இதில் ஸ்டார்ட் ஆயிரும். இதே நீங்கள் அந்த சாங்கை பாஸாக ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஏர்னிங்ஸும் இதில் ஸ்டாப் ஆயிரும். இப்போது உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ரீசன்ட்லி ப்ளேடுங்கிற டேபுக்கு கீழே இந்த ரெடிசிஷன்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்டு நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பில் இருக்கிற ஒரு சூப்பரான விஷயமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்பில் நீங்கள் சாங் கேட்கும்போது இந்த ஆப் ஓப்பனில் இருக்கணும்னு கூட தேவையில்லை. இந்த ஆப்பை நீங்கள் மினிமைஸ் பண்ணிட்டு கூட உங்களோட வேறு ஏதாவது ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஆப் வழியாக தாங்க டெய்லியுமே சாங் கேட்பேன். நான் பாருங்கள் இப்போ வர 5432 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ஏர்ன் பண்ணதுக்கு 2-3 டேஸ் தான் எனக்கு ஆச்சு. ஸோ இப்போ இதில் இது மட்டும் கிடையாதுங்க, இதில் ஆஃபர்ஸ் எடுத்து நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம், சர்வே எடுத்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், வீடியோஸ் கூட பார்த்து நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள்காக நான் இப்போ வீடியோஸை கிளிக் பண்ணுறேன், இப்போது கண்டினியூவாக கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இதில் ஃபர்ஸ்ட் வீடியோ முடிஞ்சது பாருங்கள், எனக்கு 8 பாயிண்ட்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. இப்போ கீழே வாட்ச் அனதர் வீடியோன்னு இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அடுத்த வீடியோ ப்ளே ஆகுது. ஸோ இது முடிஞ்சது பாருங்கள், நமக்கு 7 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது போல் இந்த ஆப்பில் நீங்கள் இதில் அன்லிமிட்டட் வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வீடியோஸ் மட்டும் இல்லைங்க, கேம் விளையாடி கூட நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். அவ்வளோ எங்க இதில் ஆஃபர்ஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு டைப் ஆஃப் ஆஃபர்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா மெகா ஆஃபர்ஸ், செகண்ட் சூப்பர் ஆஃபர்ஸ். ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா உங்களால் 20,000 பாயிண்ட்ஸ் வரை உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா சர்வே எடுக்கிற ஆப்ஷனை இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ சர்வே எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் இதில் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் 100 பாயிண்ட்ஸில் இருந்து 2,960 பாயிண்ட்ஸ் வரை உங்களால் இதில் ஏர்ன் பண்ண முடியும். சரிங்க, இப்போ இதில் என்னென்ன விட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்றதை இப்போ பார்க்கலாம். இப்போ கீழே பாருங்கள் ரெடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுமே ஏகப்பட்ட விட்ரா ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஜஸ்ட் 250 பாயிண்ட்ஸ். ஸோ 250 பாயிண்ட்ஸ் இருந்தாலே நீங்கள் காயின் லிஸ்ட் வழியாக $3 ஒர்த் உள்ள பிட்காயினை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதாவது நம்ம கரன்சி படி பார்த்தீங்கன்னா 225 ஒர்த் உள்ள நீங்கள் பிட்காயினை நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு காசாக தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இதில் பாருங்கள் ஜஸ்ட் உங்ககிட்ட 1,750 பாயிண்ட்ஸ் இருந்தாலே உங்களால் $0.10 ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இதில் பாருங்கள் 2,950 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் $0.25 நீங்கள் இதில் விட்ரா பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து 4,950 பாயிண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் $0.50 நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இதே 7,950 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் $1 விட்ரா பண்ணலாம். 9,950 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் $3 விட்ரா பண்ணலாம். இதே 15,500 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் $6 நீங்கள் இதில் விட்ரா பண்ணிக்கலாம். இதே நீங்கள் 22,500 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் $10 விட்ரா பண்ணிக்கலாம். இதே 39,950 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் $20 வரை விட்ரா பண்ண முடியும். இதில் அமௌண்ட் மட்டும் கிடையாதுங்க, ப்ராடக்ட்டும் இவங்க இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 19,950 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ட்ரூ வயர்லெஸ் ஹெட்செட் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் 22,500 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் ஸ்மார்ட் வாட்சும் உங்களால் இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் 25,950 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹோம் ஸ்பீக்கரை நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் காயின் பேஸ் வழியாகவும் பிட்காயின் வழியாகவும் நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம பேபால் இமெயில் ஐடியை எப்படி லிங்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போது லாஸ்ட்டாக இன்வைட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ டாப்பில் பாருங்கள் செட் ஐக்கான் இருக்குதுல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கீழே லிங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போது லிங்க் நியூ அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது லிங்க் மை பேபால்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களோட பேபாலோட இமெயில் அட்ரெஸை கொடுத்துட்டு லாகினை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இன்ஸ்டண்ட்டாக உங்களோட பேபால் அக்கௌண்ட் லிங்க் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன பேபால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்களா, அதை எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுமா, அதோட லிங்க்கை நான் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் இப்போவே கிளிக் பண்ணி உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. சரி, இதில் நீங்கள் சீக்கிரமாக ஏர்ன் பண்ணணுமா, அப்போ ஒரு நான் சின்ன டிப் கொடுக்குறேன். செட்டிங் பேஜில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு இருக்குல்ல,
அதில் இருக்க எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏர்ன் பண்ணுறதை விட 3 times உங்களால் ஃபாஸ்டராக நிறையாவே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் இதில் $20 ஏர்ன் பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃபை நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நம்ம இன்ஸ்டா பேஜ் அண்ட் டெலிகிராமை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களா, அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய சாங் கேட்டு நிறைய ஏர்ன் பண்ணட்டும். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம ஃப்ரோசன்ரீல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வெப்சைட் ஆப்போடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி.